தமிழ் சினிமாவின் முதிர்ந்த மக்கள் தொடர்பாளர் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் இன்று மரணமடைந்தார். அவருக்கு வயது 93. தமிழ் சினிமாவில் மக்கள் தொடர்பாளர் என்ற துறை உருவாக காரணமாக இருந்தவர் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவின் தகவல் களஞ்சியம் என்று அழைக்கப்படும் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் 1991 தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனின் மரணத்தை தொடர்ந்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் என்பதோடு தமிழ் திரைத்துறையினரும் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவருடைய நினைவுகளில் ரொம்ப மறக்க முடியாத விஷயம், இந்த 90 ஆண்டு காலம் இந்த சினிமாவை நேசித்து ஒவ்வொரு மாதமும் அதுக்குண்டான உழைப்புகளை இந்த கடைசி காலம் மட்டும் உழைச்சி எங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயங்களை கூட பிரிண்டிங்கில் கொடுத்து எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, எத்தனை படங்கள் ஹிட் ஆகிருக்குதுங்கிறத ரொம்ப அக்கறையோடு, அதாவது சினிமாவை எப்படி நேசிச்சிருக்காங்கிறதுக்கு இதோட ஒன்று சொல்ல முடியாது. அவருடைய மறைவு எங்களுக்கு துக்ககரமானது தான், அதே நேரத்தில் நல்லா வாழ்ந்து நல்லா இருந்திருக்காரு. அதனால் நம்ம எல்லோரும் நல்ல முறையில் அவரை அனுப்பிச்சி வைக்க வேண்டியது, அவர் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனை நினைக்கவும். ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார்னா உண்மையிலேயே சினிமாவுக்கு யாருக்கு என்ன நியூஸ் வேணாலும் அவரால் ஒண்டி தான் கொடுக்க முடியும். அது அவர் இன்னி வரைக்கும் சாதிச்சிருக்காரு. அவர் உயிரை தான் போயிருக்க தவிர்த்து மற்றபடி அவருடைய இது எல்லாமே கண்டிப்பாக சினிமாவோட தான் வாழும். ஆனந்தன் சார் இல்லாத சினிமாவே கிடையாது. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய கடவுளை கண்டிப்பாக ப்ரே பண்ணுறேன். மரணமடைந்த ஆனந்தனுக்கு 2 மகன்களும் 2 மகள்களும் உள்ளனர். பிரேம்ராஜுடன் சேக்பரி, த்ரெட்பிக்ஸ் நியூஸ்.